ஓடும் பிள்ளை தொண்டாலிட்டு தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே வாங்கி அந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணு கணு வா முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுளை சுளையா முறிச்சு வச்சு மாட்டான் தோழு தோரந்து மாட்டான் முளைப்பாரி பாடலை கேட்டீங்களா இப்ப அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் முளைப்பாரி பாடல் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்கள் பல வகை உண்டு அதுல நலுங்கு பாடல் ஒப்பாரி பாடல் தாலாட்டு பாடல் அப்படி பல வகை உண்டு இது வந்து முளைப்பாறை பாடல் இது கோயில் திருவிழாக்கள்லாம் என்ன செய்வாங்க திருவிழாக்கு முன்னாடி இந்த முளைப்பாறையை தூக்கிட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி அது எப்படியெல்லாம் வளரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலில் தன்னா நன்னே நானே தன்னை தானே நன்னே நானே ஒன்னாந்தான் நாளையிலே வசந்த செவ்வாய் கிழமையிலே ஓலை கொட்டான் ரெண்டு எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு முதல் நாள் என்ன பண்ணுவாங்க இப்போ திருவிழாக்கு முன்னாடி முதல் நாள் தம்பாட்டம் அடித்து சொல்கிறது அறிவிப்பு பண்ணுறது அதெல்லாம் செய்வாங்க இல்லையா அப்போது அந்த அந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய் கிழமையில் ஓலைக்கட்டான் அதாவது அந்த ஓலையில் செய்யப்பட்ட கூடைகள் இருக்குது இல்லையா அந்த சின்ன சின்ன கூடைகளை எடுத்துப்பாங்களாம் அப்போ என்ன செய்வாங்க தண்டோரை போட்டுக்கிட்டு வருவாங்க வில்லேஜ் பக்கம்லாம் தண்டோரை போடுவாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த கோயில் அருகாமையில் முளைப்பாறை பயிரிடு இது பண்ண போகிறாங்க விதை விதைக்க போகிறாங்க அதுக்கு முளைப்பாடி பயிர் எடுக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யுங்க தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தண்டோரை போட்டுகிட்டே போவாங்களாம் அப்போ என்ன பண்ணுவாங்க தண்டோரை போட்டதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த முத்துக்களை நவதானியங்கள் இருக்கு இல்லையா முத்துக்கள் இருக்கு அதை என்ன செய்வாங்களாம் வாளியில் ஊற வைப்பாங்களாம் தண்ணியில் போட்டு ஊற வைப்பாங்க கம்பந்தட்டை ரெண்டு எடுத்து கணு கணுவாக முறிச்சு வச்சு இருக்கு இல்லையா கம்பம் காஞ்சி போன கம்பம் கொல்லையில் கம்பம் தட்டு கம்பெல்லாம் அறுத்ததுக்கப்புறமா அந்த இலைகிறது அந்த காஞ்சி போனது இருக்கும் இல்லையா அந்த தட்டை அதை எடுத்து ரெண்டு ரெண்டாக ரெண்டு எடுத்து கணு கணுவாக என்ன பண்ணுவாங்களா முறிச்சு முறிச்சு உடச்சி வைப்பாங்களாம் சோளத்தட்டை ரெண்டு எடுத்து சுளசுலையாக முறிச்சு வச்சு சோளத்தட்டை எடுத்து என்ன செய்வாங்களாம் பிரித்து தனித்தனியாக வைப்பாங்களாம் மாட்டான் தொழு துறந்து மாட்டான் தொழுன்னா மாடு கட்டி போடக்கூடிய இடத்தோம் அந்த தொழுவை திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து செடி வளர்த்துக்கு எரு வேணும்ல அந்த எருவை என்ன சொல்லுவாங்க எடுத்துட்டு வருவாங்களாம் ஆட்டான் தொழு திறந்து ஆடு கட்டுற இடம் தான் ஆட்டான் தொழு அந்த தொழுவத்தை திறந்து என்ன போங்களாம் ஆட்டெருவு அள்ளிட்டு வருவாங்களாம் அள்ளிட்டு வந்து கடுங்குளையும் சிறு பயிர் காராமணிப்பயிறு அதாவது கடுங்குளை கடுகளளவு இருக்கக்கூடிய சிறு பயிர்களையும் காராமணி பயிர் மிளகுளம் பயிர் முத்தான மணிப்பயிறு இந்த எல்லாம் போட்டு முளை போடுவாங்களாம் முளை போடுறதுன்னா என்ன தெரியுமா தண்ணியில் ஊற வச்சு அதை முளைக்க விட்டும் போது சின்ன சின்னதாக முளைச்சி வந்துருக்கும் இல்லையா அதுதான் முளை போட்ட ஒன்னா நாள் ஓரலையாம் முளைப்பாளி முதல் போத முளை முளைச்சி விட்டணும் மழை என்ன பண்ணுவாங்க முளைச்சி ஒரு இலை விடுமா ஓர்லையாம் முளைப்பாரி ஓரளைக்கும் காப்பு கட்டி இப்போ குறிப்பிட்ட அளவு வளர்ந்துடும் ஒரு வாரத்துல வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பயிர் வளர்ந்து கீழே விழாம இருக்கிறதுக்குன்னு செய்வாங்க நூலோ கயிறோ போட்டு சின்ன சின்னதாக என்ன சொல்லுவாங்க கட்டு கட்டாக கட்டி வைப்பாங்க அப்போ தான் என்ன செய்வோம் அந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக நிற்கும் அதுதான் என்ன செய்றாங்க காப்பு கட்டுதான்னு சொல்கிறாங்க அந்த ஓரளையும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கல் இட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க ஒரு பானையில் அம்மனை நினச்சி பொங்கல் வைப்பாங்களாம் முளைப்பாறை போடுங்கம்மா பொங்கல் இட்டு முளைப்பாரி எடுத்துப்பாங்க தன்னா நெண்ணெய் போடுங்கம்மா தன்னா நெண்ணெய் பாட்டு பாடிட்டு தானே செய்வாங்க அதை எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பொங்கி வரும்போதும் முளைப்பாறை எடுக்கும் போதும் பெண்கள் என்ன செய்வாங்க குழவை குழவை வாயிலே நாக்க சுழற்சி ஆடு போடுவாங்க இல்லையா சத்தம் அதுதான் என்னது குழவை சத்தம் குழவை சத்தம் போடுவாங்களாம் அதுதான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்